கிரக பெயர்ச்சியின் மூலம் உங்களை நீங்கள் அறியலாம், தோல்வியை தவிர்க்கலாம், வெற்றியை பெறலாம். ஆக அனைவரும் வெற்றி பெறுவீர்கள். அன்பான சிடிஎன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். கிரக பெயர்ச்சியும் பலன்களும் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன். மகர ராசிக்கு பார்க்குறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால பொதுவாக ஒரு விஷயத்தை பார்த்துட்டு வந்துடுறோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பொதுவாக சொல்லுவாங்க, அங்கே போனாக்கா பெண்களுடைய பலம் பெருகும், தில்லைக்கு போனால் ஆண்களுடைய பலம் பெருகும். மதுரைன்னா பெண்களுடைய ஆட்சி தான், தில்லைனா ஆண்களுடைய ஆட்சி அப்படிம்பாங்க. அப்படிலாம் கிடையாது. அங்கே மதுரையிலையும் பார்த்திங்கனாக்கா சொக்கநாதருடைய ஆட்சி தான். சொக்கநாதருக்கு அந்த தாயார் மனைவிங்கிற மூலியமாக எவ்வளவு பணிவிடை செய்திருக்காங்க, மேலும் பார்த்திங்கன்னா அவர் சொன்னதை அப்படியே கேட்டிருக்காங்க. ஆக அதற்கு அந்த ஸ்தல வரலாறே சொல்லுது. அதை தாண்டன விஷயம் என்னென்னா, அந்த மதுரை அந்த கோவில் சம்பந்தப்பட்டதில் மாத்திரம் 600 திருவிளையாடல்களை சிவபெருமான் புரிஞ்சிருக்கார், விதவிதமாக புரிஞ்சிருக்கார். அதில் பார்த்திங்கன்னா பெரிய கடவுள்கள் பூரா பார்த்திங்கன்னா பக்தர்களுக்கு சோதனை கொடுத்து தான் நன்மையை கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் சொல்கிறது அந்தளவுலாம் ஒன்றும் இல்லை, ஆனால் பார்த்திங்கன்னா பக்திக்கு எவ்வளவு அவர் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கார் அப்படின்னு தெரிய வருது. அந்த மதுரையில் பார்த்திங்கன்னா ஒரு தடவை வெள்ளப்பெருக்கு வந்துடுது. இந்த வெள்ளப்பெருக்கு வைகை தான், இது வந்து ஊருக்குள்ளே பூந்து நாசம் பண்ணுங்கிற அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. மதுரைக்கு அந்த வைகைக்குள்ளே தண்ணி வர மாதிரி மதுரையில் தண்ணி மழை பெய்தோ இல்லையோ சுற்றி வட்டாரத்தில் பேஞ்சே இருக்குது. இதன் தண்ணியெலாம் இதில் வந்து ஊருக்குள்ளே பூந்துடுற மாதிரி இருக்குது. அரசர் சிவபக்தர் தான், அவர் உடனடியாக ஒரு தீர்மானம் போட்டு இந்த வைகையில் ஏற்படுற தண்ணியுடைய அணைக்கட்டி நிறுத்தணும், மண்ணை போடு போட்டு நிறுத்தணும் அப்படின்ட்டு உடனடியாக அரசவையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு வீட்டுக்கு ஒருத்தர் வேலைக்கு அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவெடுத்துறார். இப்போ அது செயல்முறைக்கு வந்துடுச்சு. இது ஒரு பக்கம். அந்த ஊரில் ஒரு வயதான தாயார் கிளவியும்பாங்கல்ல, அந்த தாயார் என்ன பண்ணுறாங்க, அவங்க இட்லி சுட்டு வைக்கிறது தான் வேலை. இன்றைக்கும் சரி அன்னைக்கும் சரி இந்த கடை இட்லி சின்ன இந்த மாதிரி அப்படின்னா இன்றைக்கி விட அன்னைக்கு ரொம்ப வேலை வாங்கும். காரணம் என்னென்னா அந்த அரிசியை உரல்களில் தான் ஆட்டணும். இந்த அம்மா ஆட்டி இட்லி சுட்டு மொதல் ஒரு இட்லியை வந்து சிவனுக்கு நெய்வேத்தியமாக கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு சிவபக்தனுக்கு பார்த்திங்கன்னா இலவசமாக கொடுத்துட்டு அன்றைக்கெல்லாம் என்ன லாபம் வச்சுருப்பாங்க, மறுபடியும் தான் வியாபாரம் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஒழுக்கமான தாயார் கிழவி. இப்போ இந்த கிழவிக்கும் பார்த்திங்கன்னாக்கா ஆர்டர் வந்துடுச்சு, நீ ஒரு குடும்பம், உனக்கு ஆள் அனுப்பணும் அப்படின்ட்டு. ஏயா என்கிட்ட எங்கேயா ஆள் இருக்குது, என்னால் வந்து என்னையா செய்ய முடியும், அதெல்லாம் தெரியாது. ஏன்னா சிப்பாய்கள் அப்படி தான் பேசுவாங்க, அதெல்லாம் தெரியாது, மன்னருடைய ஆர்டர் அப்படின்னு. இந்த அம்மா நொந்து போயிருக்காங்க. அப்புறம் ஒருத்தர் ஒரு வாலிபர் வந்து, தாயே உன் பிட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் பிட்டை நீ எப்பப்பா சாப்பிட்ட, சும்மா பேசிக்கிட்டே இருக்காத, பசிக்குது கொடு அப்படின்னு அந்த வாலிபர் கேட்குறார். நல்லா வயிறு நம்ப சாப்பிட்டு காசை கொடுப்பான்னா, காசெல்லாம் இல்லை ஏதாச்சும் வேலை இருந்தாச்சு கொடு அப்படின்றார். எப்பா எனக்கு என்ன வரும், நீ இவ்வளோ சாப்பிட்டு காசு இல்லைங்கிறியே, இல்லை வேலை கொடு, என்கிட்ட போட்ட இட்லிக்கு நீ காசு கொடு, வந்து காசுலாம் கேட்காத வேலை கொடுத்து நீ வேலையை கழிச்சிக்க அப்படின்றார். சரி இந்த அம்மாவுக்கு ஒன்று தோணுது, நீ இப்பயே இந்த மாதிரி அரசர் கூப்பிட்ருக்காரு, ஏன் சார்பில் நீ போ அப்படின்றாரு. அங்கே போயிட்டு எனக்கு கூட பசிச்சுதுன்னா நீ எப்போ வேணாலும் வாப்பா, உனக்கு நான் பிட்டு தரேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அங்கே போனாலும் சிவபெருமான் வந்து வேலையெல்லாம் செய்யாத ஆட்டம் பாட்டமாகவே இருக்கார், இவரை யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியல. அங்கே இருக்கிற சூப்பர்வைசரும் என்ன தான் பண்ணனாலும் ஒன்றும் முடியல. அங்கே ஆட்டம் போடுவார், பசிக்குதுன்னா இந்த தாயார்கிட்ட வந்து நான் வேலைக்கு போனோன்ட்டு இட்லி வாங்கி சாப்பிட்ருவார் பிட்டு. அப்புறம் அங்கே போவார்,
இந்த மாதிரி அந்த சூப்பர்வைசர் வந்து மன்னர் வரைக்கும் தெரிவிச்சிட்டார். எல்லாரும் சொல்கிற வேலையை கேட்குறாங்க. ஒருத்தர் ரெண்டு பேர் கொஞ்சம் முன்ன பின்னன்னா கூட முழுக்க முழுக்க வேலை செய்யாத இவன் தான் இருக்கான், இவனை சமாளிக்கவே முடியல, இவனால் மற்றவங்க வேலையும் கெடுது அப்படின்னு சொன்னோடனே ராஜாவே அந்த இடத்துக்கு வராரு. சிவபெருமானுக்கு தினா தெரியாது இருக்குமா, அந்த வாலிபரே சிவபெருமான் தான், தெரியாது இருக்குமா என்ன, அவர் வராருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவருடைய திருவிளையாடலில் சூப்பர்வைசரை ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி பண்ணிடுறாரு. அவர் வரும்போது இவர் படுத்து தூங்குற மாதிரி நடிச்சிட்ருக்கார். மன்னருக்கு சரியான கோபம் வந்துடுது. கோபம் வந்த உடனே அங்கே இருந்த ஒரு பெரம்பை எடுத்து முதுகில் வைக்கிறார் பாருங்கள். ஒரு அடி சாதாரண அடி இல்லை, ஆனால் அந்த அடி சிவபெருமானுக்கு விழலை. அங்கே வேலை செஞ்சுருக்குந்த அனைவருக்கும் சூப்பர்வைசர் உள்பட ஏன் பார்த்திங்கனாக்கா ராஜாவுக்கே அது விழுதுச்சான். அப்படியே எல்லாத்துக்கும் அப்படியே துடிச்சு போனாங்களாம். அப்புறமேட்டு எழுந்திரிச்சு ஒரே புட்டி அந்த 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 மண் கூடை அதை எடுத்து அப்படியே கொட்டினாராம். எவ்வளோ தண்ணி வந்தாலும் மீண்டு போகாத அளவுக்கு அதை நம்பிடுச்சான். எல்லாருமே அப்படியே ஆச்சரியப்பட்டுட்டு போயிட்டாங்களாம். ஆச்சரியப்பட்டு போயிட்டு இவர் போய் அந்த பாட்டிக்கிட்ட கிழவிக்கிட்ட தாயார்கிட்ட அதை வந்து நான் ஒருத்தனே சரி பண்ணிட்டேன், நீ இனிமேல் பயந்துக்க வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டாராம். எல்லாத்துக்குமே ஒன்றும் புரியலையா. அப்புறமேட்டு யார் இது எப்படி இது எப்படி ஒரே செட்டி மண ஒரே புட்டி மணலில் இந்த அணையவே தடுத்து நிறுத்திட்டான் அப்படின்னு பார்க்கும்போது எல்லோரும் சொல்கிறது என்னென்னா சிவபெருமான் தான் வந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். அப்புறமேட்டு ராஜா எங்கேருந்து அவன் வந்தான், இந்த கிழவி தான் வந்து இட்லி கொடுத்துருக்காங்கன்னு போது அந்த கிழவி வீட்டுக்கு எல்லாருமே போகும்போது கைலாயத்திலிருந்து சிவகணங்கள் வந்து தாயார்கிட்ட உன்னுடைய செயல்பாடுகள் சிவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பார்த்தீங்கன்னா குறைச்ச வருமானமாக இருந்தாலும் மொதல் இட்லி சிவனுக்கு வச்சுருக்க, மொதல் ஒரு சிவனடியாருக்கு கொடுத்துருக்க, அதனால் உனக்கு அவர் மோட்சம் கொடுத்துருக்குறாரு, அவர் இடத்துக்கே உன்னை அழைச்சிருக்கிறாருன்னு அந்த புஷ்பக விமானத்தை அனுப்பி மேலே அழைச்சிக்கிட்டாராம். அதை பார்த்த ராஜாவுக்கு கண்ணீர் வந்துருச்சான். அப்போ வந்து அவரே சிவனை அப்படியே கையெடுத்து கும்பிட்டு கேட்குறாரு, நானும் தானே பக்தனாக இருந்தேன், எனக்கு ஏன் அருள் புரியல அப்படின்னு கேட்கும்போது சிவபெருமான் சொல்கிறார் அசரி மூலியமாக, நீயும் நல்ல பக்தன் தான் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் அந்த தாயார் நடந்துக்கிட்டதுக்கும் நீ நடந்துக்கிட்டதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த தாயார் எந்த பிரதிபலனுமே எதிர்பார்க்காத பக்தனுக்காக சிவனுக்காக இவ்வளோ செஞ்சாங்க, நீ பிரதி பலனோடு இருக்கிற இல்லையா அப்படின்னு சொன்னவுடனே ஆமாம் உணர்ந்தாராம். அப்போ இதிலிருந்து என்ன தெரிய வருதுன்னா பக்தியும் தேவை, பிரதிபலனை எதிர்பார்க்காத நல்ல பக்தியை இருந்தால் இந்த மாதிரி முக்தியை பெற முடியும் அப்படிங்கிறத அவர் தெரிவிச்சிருக்கிறார். இது உண்மை சம்பவம். பிரம்படிப்பட்ட மன்னரும் இருக்கிறார், அந்த ஆட்களும் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது அந்த வரலாறு சொல்லுது. இது மதுரை மீனாட்சி தாயார் கோவிலுடைய ஒரு கதை. இன்னும் 600 சில்லறை இருக்கு. அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம். நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும், நேரமும் மிச்சம், பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம். பார்ப்பதற்கு போன்பே ஜிபே செய்தால் போதுமானது. நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிட்டு வந்துடுங்க. நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேர் எதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும். மகர ராசி அப்படின்னா திடம் உள்ளம் கொண்டவர்கள் நீங்கள், சோதனைகள் வந்தாலும் அது தகர்ந்திடும் நினைக்கக்கூடியவங்க நீங்கள், எவ்வளோ உள்காயம் இருந்தாலும் வெளியே அதை காட்டிக்காதவங்க நீங்கள். இதன் அதிபதி சனி பகவான். இந்த சனி பகவானுக்கு குரு பகவானை எப்பொழுதும் பிடிப்பதில்லை, குரு பகவானும் இவரை அப்படி தான் நினைக்கிறார். இதுவரைக்கும் 3 சஞ்சரித்து எந்த பலனை கொடுத்தாரோ இப்போ 4 போகிறார், அதே மாதிரி பலன்தான். இருப்பினும் உங்கள் ராசி அதிபதி உங்களை கொஞ்சம் காப்பாற்றுற பொசிஷனுக்கு வந்திருக்கிறதுனால பழைய சோதனைகள் இல்லை, இருப்பினும் புதிய நன்மைகளும் இல்லை. நீங்கள் சுயதொழில் எந்த வகை தொழிலை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஏமாற்றத்தை பார்த்துருப்பீங்க. இந்த வாட்டி ஏமாற்றம் இல்லை. நீங்கள் தினசரி பிள்ளையாரை கும்பிட்டுட்டு உங்கள் முயற்சிகளை சரியாக செய்தால் கண்டிப்பாக ஏமாற்றம் இல்லை. நீங்கள் எதை நோக்கி பயணிக்கணுமோ ஒரு அப்நார்மல் வெற்றிக்கு ஆசைப்படாதீங்க. பரவாயில்லன்னு போனால் போதும்னு நினைங்க, அது கண்டிப்பாக நடக்கும்.
படிச்சுட்டு வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது அரசு துறையில் பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, சாதாரணமாக மூட்டை தூக்கும் தொழிலாளியாக இருந்தாலும் சரி, புதிய போன அளவில் தொந்தரவுகள் எதுவுமே இல்லை. ஆக பார்த்திங்கனாக்கா, ஒரு நாளைக்கு நீங்கள் மூட்டை தூக்குற தொழிலாளி 500 ரூபாய் சம்பாதிப்பீங்க அப்படின்னா, காலையில் 6 மணிக்கே இடத்துக்கு வந்துடுறீங்க, சாயந்தரம் 8 மணி வரைக்கும் இருக்கிறீங்கன்னா கூட 7 மணி வரைக்கும் கூட யாரும் வரல. 7 மணிக்கு 4 பேர் ஒட்டுக்காக வந்து என்னதை முதல் செய்ய என்னதை முதல் செய்யும்பாங்க, அது 300 ரூபா தான் கிடைக்கும். எப்படி இருக்கும்? இந்த வாட்டி அப்படி கிடையாது, சராசரியாக 1-2 வந்துக்கிட்டே இருக்கும், 500 ரூபா ரேஞ்சுக்கு வந்துடும். விலைவாசியெல்லாம் ஏறுதே, 500க்கு மேலே வந்தால் பரவாயில்லன்னு நினச்சா நடக்காது. இதே போல தான் எந்த வகை தொழிலாக இருந்தாலும் தேவை நிறைவேற்றப்படும், தேவைக்கு மேலே கேட்டால் நடக்காது. சுய தொழில் அப்படின்னா யோசிங்க, வேண்டான்னு தான் சொல்லணும். கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது என்னென்னா, உங்கள் மேலே சுமையை சுமத்தி வச்சுருப்பாங்க, ஆனால் இந்த சமயத்தில் குறைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. பழகிட்டதுடைய விளைவு அந்த சுமையை உங்களால் தூக்க முடியுங்கிற நிலைமைக்கு இப்போ இருக்கும், ஆனால் குறைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. தனி குடும்பம் அப்படின்னாலும் ஏற்பட்டிருக்கிற பார்த்துக்கிட்டு இருக்கிற நிலைமையிலிருந்து நீங்கள் ஃப்ரீயாக வாய்ப்பில்லை, புதிய இடையூறுக்கும் வாய்ப்பில்லை. வரன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, போன வருஷம் இந்த வருஷம் குருபலன் இல்லை தான். சின்ன வயசுக்காரங்கன்னா நீங்கள் குருபலன் வந்த ஊட்டி கூட பாருங்கள், ஆனால் ஓரளவுக்கு வயசை தாண்டி போயிட்டுருக்குதுன்னா ஒவ்வொரு நாளும் முக்கியமானது. தள்ளி போய்கிட்டு இருந்தால் குருபலன் வந்தாலும் உங்களுக்கு உறுதிப்பட அது வந்து கல்யாணம் நடந்துடும் சொல்ல முடியாதுங்கிற காரணம் இருப்பதால், நீங்கள் உங்கள் லக்னத்தின் 7ஆம் இடத்து அதிபதியோடைய கோயிலுக்கு போய் நல்லா கும்பிட்டுட்டு, ஏன்னா அதுதான் கல்யாண இடம், நீங்கள் தீவிரப்படுத்தினீங்கன்னா பரவாயில்லங்கிற மாதிரி இடமே கிடைக்கும், நீங்கள் கோயிலில் கல்யாணம் வச்சுக்கலாம். பெரியவங்க உடல்நிலை அப்படின்னாக்க, கல்யாணத்துக்கு போகிறோம், ரொம்ப முக்கியமான கல்யாணம், 3 நாள் அங்கே இருக்கணும், நடக்க முடியாது. அப்போ நீங்கள் சுகர் பேஷண்ட்டாக இருக்கீங்க, நடக்க முடியாதுங்கிறது உங்கள் சுகரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். கல்யாணம்னா இனிப்புகள் நிறையா இருக்கும் இல்லையா, உங்களுக்கு ஒன்றும் தெரிவிக்காது, நீங்கள் 1-2 சாப்பிட்டீங்கன்னா இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தொந்தரவாக போயிடும். அப்போ என்னென்னா, ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் எதேதோ வரும் போகும், அப்போ நிலைமையை அனுசரிச்சுக்கணும். எங்கே இருந்தாலும் நடக்கிறதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துடணும், சாப்பிட்றதுல ஒரு கட்டுப்பாடு விதிச்சுக்கணும். இது சுகர் பேஷண்ட்டுக்கு தான் நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி தான் 1000கணக்கான நோய் வந்துருச்சு, அதில் நிறையா பேர் அனுபவிக்கிறதுலேயே இருக்காங்க. அப்போ என்னென்னா, அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போயிட்டிங்கன்னா, அவங்களை உணர்ந்து நீங்கள் செயல்பட்டீங்கன்னா புதிசாக எதுவும் நீங்கள் பார்க்குறதுக்கு வாய்ப்பில்லை. மகர ராசி கணவனாக இருந்தால் மனைவி அப்படிங்கிறவங்க உங்களை துன்புறுத்தி இருக்க வாய்ப்பு தான். அப்படின்னாலும் கூட அந்த துன்புறுத்துலையும் பார்த்திங்கன்னாக்கா, உங்களுக்கு இந்த சமயத்தில் அப்படியே ஏதோ துளிர் விடுது ஒரு நல்லது அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் பசியோடு வந்து உக்காந்துருப்பீங்க, அப்போ தான் வந்து இரு கடையில் போய் மாவு வாங்கிட்டு வரேன், இரு தோசை சுட்டு போடுறேன், ஒரு பக்கம் தீஞ்சிருக்கும், ஒரு பக்கம் மாவாக கூட இருக்கும், இப்படிலாம் இருக்கும். இந்த வாட்டி என்னென்னா, சரி இந்த மனுஷன் 8 மணிக்கு சாப்பிட்ருவார் அப்படின்ட்டு எப்படியோ ஒன்று செஞ்சு வச்சுருப்பாங்க, ஆனால் அன்பாக பராமரிக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்க்கக்கூடாது, அது ருசியாக இருக்கணும்லாம் எதிர்பார்க்கக்கூடாது, அப்படியே ஏதோ முதலுக்கு இப்போ பரவாயில்ல அப்படின்னு நினைக்கணும். அதே போல தான் மகர ராசி மனைவியாக இருந்தால் கணவன் அப்படிங்கும்போது, அங்கேருந்து வரும்போதே உங்களை எப்படிலாம் திட்டலாம், அதாவது ஆஃபீஸ்லேருந்து வரார், உங்கள் செஞ்சலில் என்ன குறைபாடு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே வருவார். இந்த வாட்டி வந்து அப்படிலாம் ஒன்றும் திட்டமாட்டார், எதுவும் குறை சொல்ல மாட்டார், ஆனால் வந்து காஃபியோ டீயோ ஜூஸோ வாங்கி கொடுக்குறாரோ இல்லையோ, ஒரு சேலை வாங்கி கொடுக்குறாரோ இல்லையோ, ஏன் அப்படின்னு இல்லைன்னா கூட, நீ சாப்பிட்டியா அப்படின்னு வௌர் நம்ப சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டார். முதல்ல அந்த வார்த்தையே வந்திருக்காது, இப்போ சாப்பிட்டியான்னாச்சும் கேட்பார். அப்போ ஏதோ லைட்டாக ஒரு நல்லது துளிர் விடுதுன்னு அர்த்தம். ஆக காலங்கள் போக போக ரொம்ப நல்லதையே பார்க்கலாம். வீடு கட்டணும், நீங்கள் கட்டலாம், சின்ன பட்ஜெட்டாக இருக்கிறத பார்த்துக்கோங்க, பராமரிக்கணும் அதெல்லாம் செய்யலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணணும் தாராளமாக செய்யலாம். நிலம் வாங்கணும், சின்னதாக ஏதாச்சும் வாங்கலாம், வாங்கியிருக்கிறத விற்கணும், பெரிய லெவல் காடு தோட்டம்லாம் இப்போ விற்கணும்னு நினைக்காதீங்க, ஏதோ சின்னதாக இருந்தால் நீங்கள் விற்கலாம்.
சகோதர சகோதரிகள் அப்படிங்கிற பலவீனத்திலிருந்து அப்படியே கொஞ்சம் மறைஞ்சு ஒரு பலம் தென்படும். அப்புறம் போக போக நல்லாவே இருக்கும். குழந்தைகள் அப்படின்னா பிறந்த குழந்தையிலேருந்து 10th வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்றும் பெருசாக தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க. 10th மேலே அப்படின்னாக்கா நீங்கள் அவங்களுக்கு எதுவும் சிக்கல் வரக்கூடாதுன்ட்டு உங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டு வைங்க, ஒன்றும் சிக்கல் வராது. வெளிநாடு விஷயம் தேடி வந்து நன்மையை கொடுக்காது, தேடினால் பரவாயில்லங்கிற மாதிரி அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆண்கள் அப்படிங்கிறது பொது தொழிலில் கவனம் செலுத்துங்க, எல்லாரிடமும் அன்பு செலுத்துங்க. பெண்கள் அப்படிங்கிறது உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க, வயிற்று பகுதி பிரச்சனை எதுவும் வந்துடாத பார்த்துக்கோங்க. மேலும் அப்படியே ரிலாக்ஸாக இருங்க, காலங்கள் போக போக நல்லதை பார்க்கலாம். யாருக்கும் ஜாமீன் போட்டு கடன் வாங்கி கொடுக்காதீங்க. நீங்கள் ஏதாச்சும் சின்ன ஒரு விஷயத்துக்காக சின்னதாக கடன் வாங்கினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக பெரிய தோல்விகள் இல்லவே இல்லை. 50% அவிட்டத்துக்கு ஒரு 5% தாஸ்தி, 55%ங்கிறது ஒரு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியே நீங்கள் போகலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் நாளில் குரு பகவானுக்கு 9 தீபம் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் நன்மை. செவ்வாய் நாளில் பார்த்திங்கன்னா குருவாயூர் உங்களால் போயிட்டு வர முடியுன்னா போயிட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நன்மை. ஆக எதிர்காலம் நல்லா தான் இருக்குது, தற்சமயம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம். நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும், நேரமும் மிச்சம், பாதுகாப்பாகவும் இருக்கலாம். பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது. நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேர் எதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும். மீண்டும் நாளை பார்ப்போம். அனைவரின் வெற்றிக்கும் நன்மைக்கும் தில்லை நடராஜரின் கமல பொற்பாதங்களை வணங்கி வேண்டுவேன். நன்றி, வணக்கம்.